பேசாம நீங்க நம்ம கட்சியில சேர்ந்துருங்க, உங்களுக்கு கவுன்சிலர் சீட்டு தர்றேன். நீங்க தான் தலைவர், உண்மையான தலைவர். கட்சிக்காரன் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னைக்கு காமராஜர் கக்கன் மாதிரி மக்களை நேசிக்கிற தலைவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்குதான் நான் கட்சிக்காரன். பிஎஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ப்ளூ ஹில்ஸ் ப்ரொடக்ஷன்ஸோட தயாரிப்பில் ஐயப்பன் அவருடைய இயக்கத்தில் விஜய் சரவணன், ஸ்வேதா டாரதி, அப்புக்குட்டி, சிவசேனாதிபதி, தெனாலி மற்றும் பலர் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் கட்சிக்காரன். இந்த படத்துடைய கதை கரு என்ன அப்படின்னா, தன்னுடைய கட்சிக்காகவும் கட்சி தலைவருக்காகவும் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு தொண்டன். கட்சி மேலேயும் கட்சி தலைவர் மேலேயும் அதீத அன்பும் வச்சிருக்காரு. அந்த கட்சி தலைவருமே அதே மாதிரி தான் இருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கட்சி தலைவர் தப்பு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த தொண்டனுக்கு தெரிய வருது. அதனால இதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறது இது வரைக்கும் பண்ண தப்புகளை தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இந்த தொண்டன் நினைக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது, இந்த கட்சி தலைவருக்கும் கட்சி தொண்டனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த ஒரு போராட்டம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நமக்கு பெருசாக என்கேஜிங்காக இல்லை அப்படின்னாலுமே செகண்ட் ஹாஃபில் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீட்டாகவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் ஐயப்பன் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படமே வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த படம் தான். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி முழுக்க முழுக்க அரசியல் சம்மந்தப்பட்ட படம் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. ஆனால் அதை வந்து அவர் கரெக்டாக பண்ணி அந்த படத்துக்குள்ளே இப்போ இருக்கிற அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவும் அழுத்தமாகவும் எடுத்து காட்டினதுக்காக கண்டிப்பாக நம்ம அவர் வந்து பாராட்டலாம். அண்ட் ஸ்டோரி பிளாட்டுமே வந்து சூப்பரான ஒரு பிளாட் தான். ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கும் தொண்டனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு இந்த ஒரு ஸ்டோரி பிளாட்டே வந்து சூப்பரான ஒரு பிளாட் தான். ஆனால் அந்த மேக்கிங்கில் எக்ஸிக்யூஷன் வந்து சரியாக பண்ணல அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லணும். ஆனால் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற அரசியல் எப்படி இருக்குது, அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி இருக்காங்க, தொண்டர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு இதெல்லாத்தையுமே தெளிவாக காட்டியிருந்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படி இருக்கணும், தொண்டர்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு மட்டுமே சொல்லாமல் மக்களும் வந்து இப்படிலாம் இருக்காங்க, ஆனால் இவங்க மக்கள்லாம் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு இது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி கொடுத்தது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து டைலாக்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு டைலாக்குமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது இப்போது இல்லவே இல்லாத ஜாதியை நம்பி கல்யாணம் பண்ணுறத விட இருக்கிற கட்சியை நம்பி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் தன்னுடைய ஃபேமிலிக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அப்படியே ஓடி போகிறவங்கெல்லாமே வந்து ஒரு கட்சி தலைவருக்கு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது மண் சோறு சாப்பிட்றது என்ன, அளவு குத்திக்கிறது என்ன அப்படின்னு இந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதே மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பற்றியும் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு கட்சி தலைவருமே வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுனால தான் இன்னொரு கட்சிக்கிட்ட இருந்து பணத்தை எதிர்பார்க்குறாங்க மக்கள். எந்த ஒரு கட்சியுமே பணம் கொடுக்காமையே இருந்துட்டோம் அப்படின்னா மக்களுமே வந்து ஓட்டுக்கு பணம் வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்படியே மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாமே ஒரு சில டைலாக்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து என்னதான் சீரியஸான ஒரு டைலாக்காக இருந்தாலும் அதை வந்து படத்துடைய காமெடியன் கிட்ட கொடுத்து அதை காமெடியாகவே டெலிவரி பண்ண விதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி என்னதான் அந்த படத்துடைய கதையில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருந்தாலுமே அதை டெலிவரி பண்ண விதம், அதாவது எக்ஸிக்யூஷன் வந்து சரியாக பண்ணல அப்படிங்கிறது அந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த படம் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பேசப்பட்டிருந்திருக்கும். எனிவே அடுத்து அந்த படத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தோம் அப்படின்னா, விஜய் சரவணன் அண்ட் ஸ்வேதா டாரதி ரெண்டு பேரும் ஹீரோன் ஹீரோயின் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய கதாபாத்திரம் அதுக்கு தேவையான அளவு மட்டுமே நடிப்பை கொடுத்து ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அடுத்தா சிவசேனாதிபதி, அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் வில்லனாகவும் ரெண்டுக்குமே பெர்ஃபெக்டாக சூட்டாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா ஏஆர் தெனாலி, இவர் வந்து ஒரு காமெடி கலந்து ரியாலிட்டியான டைலாக்ஸ்லாம் ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணி கலக்கியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அப்புக்குட்டி, அவர் வந்து இந்த படத்தில் பெரிய அளவில் யூஸ் பண்ணல அப்படின்னாலுமே படத்தினுடைய கதை திருப்பத்துக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இவர் இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ்லுமே ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் இவங்களை தாண்டி இன்னும் இந்த படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய கதாபாத்திரத்தை ஓரளவுக்கு நீட்டாகவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக டெக்னிக்கல் சைடில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்துடைய மியூசிக் ரோஷன் ஜோசப் அவர்கள் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சிஎம் மகேந்திரா அவர்கள் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து மியூசிக் நம்மளை பெரிய அளவில் ஈர்க்கலை அப்படின்னாலுமே படத்துடைய ஒரு சில காட்சிகளை தூக்கி நிறுத்துறதுக்காகவும் சுச்சுவேஷன் வந்து கேரி பண்ணி டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சாங்ஸ் வந்து ஒரு ரெண்டு பாட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று லவ் சாங்னு, ஒன்று வந்து கட்சிக்காரன் அப்படின்ற ஒரு டைட்டில் சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து லவ் சாங் ஒரு ஓகே அப்படின்ற ஒரு கேட்டகரி, அப்புறம் கட்சிக்காரன் கட்சிக்காரன் அப்படின்னு ஒரு டைட்டில் சாங் மாதிரி இருக்குது. அந்த பாட்டு வேணால் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து அந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி மதன்குமார் அவர்களும், எடிட்டிங் வந்து கார்த்திகேயன் அவர்களும் தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருடைய ஒர்க்குமே ஒரு ஓகே அப்படின்ற ஒரு கேட்டகரி தான். ஸோ ஓவராலாக அந்த கட்சிக்காரன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு கண்டென்ட் தான். ஆனால் அதை வந்து எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் சரியாக பண்ணல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்சபிள் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ
இப்போ நீங்கள் இந்த கட்சிக்காரன் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம விஃபரி மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் விஜய் சங்கர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் விஃபரி மீடியா.